அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி ஓவரால் எல்லா மேஜருக்குமே வந்து என்ன என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்முடைய சேனலை வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போது பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. மே மாதம் ஆச்சு அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அப்போ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 நாளோ 90 நாள் அந்த சம்திங் தான் டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளால் வந்து படிக்க முடியாது. அதை மைண்டில் வச்சு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்த மட்டும் வந்து டென்டேட்டிவாக வந்து 200 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 200 வேக்கன்சியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான். அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ எவ்வளோ சார்ட் அவுட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த வேக்கன்சி வந்து நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நல்லா படித்தா மட்டும்தான் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சேம் டைம் வந்து மார்க்குமே வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? 110 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் கொஸ்டின் இருக்கு. 110 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் கொஸ்டின் இருக்கு. 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சிகே இருக்கு. இது போக சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் இருக்கு. டோட்டலாக வந்து 150 வினாக்கள் இருக்கு, 150 மதிப்பெண்கள். இந்த மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லா சான்சஸாக இருக்கும். இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி தமிழ் தகுதித்தேர்வு பொறுத்த மட்டும் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் தகுதித்தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் தகுதித்தேர்வில் பாஸ் பண்ணால் தான் நம்முடைய மேஜர் பேப்பரே வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் வந்து 6-12 வரைக்கும் தமிழ் புக்ஸு. அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டிகிரி லெவல் யூஜி பிஜிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து தமிழே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. மெயினில் வந்து நல்ல மார்க் எடுத்தாலும் கூட நம்ம தமிழில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து எக்ஸாம் வந்து மே மாதம் ஆல்பர் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும். அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நம்மளுடைய ஃபுல் எஃபோர்ட்டுமே போட்டு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதை நம்ம நல்லா ஷார்ட் டைமில் வந்து படித்து வச்சுக்கலாம். நமக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கேட்குங்க. சிலபஸ் வந்து இப்போதைக்கு மாற வாய்ப்பு இல்லை. இருக்கிற சிலபஸே நம்ம வந்து நல்லா படித்தா மட்டும் போதுமானது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சிலபஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்தையுமே எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து 110 கொஸ்டின் தனியாக கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 யூனிட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சிலபஸ் பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கொஸ்டின், 3 இயர் கொஸ்டின் வந்து 5 இயர்ஸ் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தா கூட நல்லது தான். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஐடியா கிடைக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு தமிழ், இங்கிலீஷ், பாட்னி, ஸுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து
எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளால் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். இதையுமே மைண்டை வச்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன என்ன மேஜர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த ஆறு மேஜருக்குமே வந்து நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம். பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பியாக இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்தால் கூட வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடபிள்யூ எக்ஸாம் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற டீச்சர்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.